ஸோ நீங்கள்லாம் சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு முக்கியமான சீனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல வரும். அந்த டைலாக் தான் வந்து பார்த்திங்கன்னா, ரிச் கெட்ஸ் ரிச்சர் போர் கெட்ஸ் போரர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பணக்கார பணக்காரனாகிறான் ஏழை ஏழையாகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கு. இந்த டைலாக்கு ஆமாப்பா இது உண்மைதான்ப்பா, பணக்கார பணக்காரனாக ஆகிட்டே இருக்கான் ஏழை ஏழையாகிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆர்கனைசேஷன் யார், அவங்க என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வணக்கம், பேங்கிங் இன்ஃபோட் தமிழ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பிசினஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட், நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் கமெண்ட்ஸும், நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க தான் அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த ஆக்ஸ்ஃபார்ம்ன்றது தான் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்இக்வாலிட்டி ஐஎன்சி, ஹவு கார்பரேட் பவர் டிவைட்ஸ் அவர் வேர்ல்டு அண்ட் நீட் ஏர் நியூ ப்ரொடக்ஷன் சாரி நியூ எரா ஆஃப் பப்ளிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஸ்ஃபார்ம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி, போவர்ட்டி, இன்ஜஸ்டிஸ் இதை மூணையும் வந்து அழிக்கணும், இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுறதெல்லாம் இவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவ் இருந்திருக்கு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பல இன்இக்வாலிட்டியான விஷயம், அதாவது பார்த்திங்கன்னா இதை எப்படி சொல்லலாம்னா, ஜாதி மத வேற்றுமை இல்லாத, பசிப்பட்டினி இல்லாத, அதே மாதிரி சமூக நீதி, சமநீதி, இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க. இதெல்லாமே அடித்தட்ட மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி, எல்லாருக்கும் அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி அப்படின்ற விஷயத்தில் இவங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஃபவுண்டட் ஆஃப் கான்ஃபெடரேஷன் தான், அதாவது 21 இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது 21 என்ஜிஓஸ் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷனல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1995 வந்து உருவாகியிருக்காங்க. இந்த ஆக்ஸ்ஃபார்ம்ன்ற பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னா, பிரிட்டனில் 1942 ஏற்பட்ட மிகப்பெரிய பசிப்பட்டினி பஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆக்ஸ்ஃபோர்ட் கம்யூனிட்டின்ற ஒரு கமிட்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த பேரில் இருந்தால் இந்த ஆக்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உருவாயிருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களோட இன்இக்வாலிட்டி, அவங்களோட போவர்ட்டி, அவங்களோட இன்ஜஸ்டிஸை நோக்கி வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்க வந்து அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட முக்கியமான கமிட்மெண்ட், ஓவரால் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், எல்லா மக்களுக்கும் சமநீதி, சமத்துவம், அதே மாதிரி பசிப்பட்டினி பஞ்சம் இருக்கக்கூடாதுன்றது தான். ஸோ ஹியூமன் ரைட்ஸையும் நோக்கி இவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன். இவங்க வந்து இந்தியாவில் எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பீகாரில் 1951 ஏற்பட்ட மிகப்பெரிய பசி பட்டினி பஞ்சத்தில் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த ஆக்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பீகார் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எஜுகேஷன், சுகாதாரம், கல்வி, உணவு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து அங்கே ஏற்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்குலாம் இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ரிலீஃப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்கள், அடித்தட்டு மக்கள், அதே மாதிரி சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவங்க, தலித்ஸ், முஸ்லீம், ஆதிவாசிஸ், உமன்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இவங்களுக்கு வந்து அந்த இன்ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, போவர்ட்டி இதிலிருந்து இவங்களை வந்து வெளியே கொண்டு வர மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவர் அமிதாப் பேகர், அதாவது ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியாவோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பேகர். இவங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ரிலேட்டடாக அந்த அடித்தட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குரல் கொடுத்துட்டு வராரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 25 மில்லியன் பீப்பிளில் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 25 மில்லியன் பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. கோவிட் டயத்தில் பார்த்திங்கன்னா 14 மில்லியன் பீப்புளை டேரெக்டாக வந்து இவங்க டேரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த அடித்தட்டு மக்களோட பிரச்சனைகளை நோக்கி தான் வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்னால, இந்தியன் ஹோம் மினிஸ்ட்ரினால் ஒரு பேன் வந்து கொடுத்துருக்காங்க. 2021 டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வந்து ரினியூவல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ்னா என்னென்னா, இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து ஃபண்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதாவது சேரிட்டி ஃபண்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு, இல்லை டொனேஷன்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லைசன்ஸ் இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷனல் வந்து எஃப்சிஆர்ஏ வயலேஷன்ஸ் பண்ணிடுச்சு. அந்த லைசன்ஸ்க்கான வயலேஷன்ஸ் வந்து இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்எலிஜிபிள், அதாவது ஃபாரின்லேருந்து எந்த ஒரு ஃபண்ட்ஸும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் இவங்க இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த பேனை வந்து கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரிச் கேட்ஸ் ரிச்சர் டைலாக்குக்கு ஏற்ற மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய 5 பணக்கார ஆண்கள் வந்து ஆண்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் 5 பணக்கார ஆண் ஆளுங்க, அந்த 5 பணங்க 5 பர்சன், அந்த 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா 5 பணக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெல்த்தை, அவங்களோட சொத்தை எல்லாம், அவங்களோட பணத்தை வந்து பார்த்திங்கன்னா 2020 இருந்ததை விட இப்போது 114% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டபுள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் உலகத்தில் இருக்கக்கூடிய 5 மில்லியன் போர் பீப்புள்ஸ், 5 மில்லியன் போர் பீப்புள்ஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கம்பெனி, டாப் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா, டாப் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10 இல் 7 இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய 10 கார்பரேட்டில் 7 கார்பரேட்டு அவங்களோட சிஇஓவா, அவங்களோட லீடராக வந்து பார்த்திங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களா, ஒரு பில்லியனரை, ஒரு மல்டி மில்லியனரை, ஒரு பெரும் பணக்காரரை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா 10.2 trillion அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டில். ஸோ 1997 வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் 40% ஆஃப் மார்க்கெட்டை வந்து 1997 10 கம்பெனிஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 10 கம்பெனிஸ் தான் வந்து 40% ஆஃப் குளோபல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணாங்க. அதே 40% இப்போது வெறும் 2 கம்பெனி தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் பில்லியனர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து 3.3 trillion அளவுக்கு அவங்களோட சொத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்க, 114% அதிகரிச்சிருக்காங்க. அதே சமயம் 60% ஆஃப் மக்கள், 60% ஆஃப் டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன், பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 60% மக்கள், 4.77 billion மக்கள் வந்து அவங்களோட சொத்தை 0.2% அளவுக்கு இழந்திருக்காங்க, அதாவது ஏழைகளாக மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்திலே இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பர்சன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து உலகத்திலே 1% தான் இருக்காங்க. ஆனால் அந்த 1% மக்கள் தான் 43% ஆஃப் குளோபல் ஃபினான்ஷியலை மெயின்டைன் பண்ணுறாங்க. குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸை வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களோட பணமாக தான் இருக்குது. ஏசியாவை பொறுத்தளவுக்கு அந்த ஏசியாவோட மொத்த பாப்புலேஷனில் 1% தான் ரிச்சஸ்ட்டாக இருக்காங்க. அந்த ரிச்சஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் டோட்டல் ஏசியாவோட டோட்டல் ஏசியாவோட வெல்த்தில் 50% அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு இந்த ரிப்போர்ட்டில் இவங்க சொல்கிறாங்கன்னா, அவாய்டிங் டேக்ஸ், டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க, டேக்ஸ் கட்டாமல் மறைச்சிருக்காங்க. அதேமாதிரி ப்ரைவேட்டைசேஷன் அதிகமாக எல்லா கவர்மெண்ட்டும் ஆக்கிறது, அந்த ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு இந்த ரிப்போர்ட்டில் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதே சிவாஜி படம் டைலாக் தான், ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவர், பணக்காரன் பணக்காரனாகிட்டே இருக்கான், ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான்.